இலங்கை அரசியல் வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு சிறுபான்மை முஸ்லீம் தலைமைத்துவம் என்று எங்களை விட்டு நீங்கிய துயரத்திலே இருக்கிறோம். ஆளுநர் ஆலவி மௌலானாவுடைய மறைவு இலங்கை வாழ் முஸ்லீம்களுக்கு ஒரு பெரிய இழப்பாக நாங்கள் நினைக்கிறோம். போன மாதம் நாங்கள் பார்த்தோம் எம்எச் முகமது அவர்கள் இந்த மாதிரி மூத்த தலைவர் மாதிரிலாம் பேத்துக்கொண்டிருக்கிற நேரத்தில் எங்களுடைய எல்லாம் சம்பந்திகளில் என்னமாய் வந்து காலம் விடியுமென்றே எங்களுக்கு தெரியாமல் இருக்கு. இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் தான் நாங்கள் அலை மூலம் இழந்திருக்கிறோம். மந்தகலதீனம் அலவி மௌலானா மெத்தித்துமாட்ட பீயங்கல்ல அந்தேயின்னவா மன் தகலதீனம் அலவி மௌலானா மெத்தித்துமாட்ட மாஞ்சுதால ஹிரகெதிரகினியனவா மன் தகலதீனம் அலவி மௌலானா மெத்தித்துமாட்ட கந்துலுகேஷ் கஹலா பொலவட்ட தானோ ஏனிசா மே விசித்திர சரித்தைய அப்பே ரட்டு விஷால தைரியாகினாவா ஆரக்ஷாவாகினாவா மேரட்டே தங்கல் பார்வல் காலா ஜீவித்தைய பவா பருதுட தபல தமா எத்துமா மே கம் கருவா வேணுவேன் சட்டாங்கரே எத்துமா கே அபாவே மே வேலாவே முழு ரட்டட மகத் பாடுவாக் ஸ்ரீலங்கா நிதாஸ் பக்சேட்டு ஹிட்டப்பு தெவந்த முஸ்லிம் ஜாத்திக்கு ஜனநாயக்கியா தமாய் அலவி மௌலான மெத்துமா இவ்வகையும் வெடகன்ற ஜனத்தாவட்ட எத்துமா கல சேவே லங்கா இத்தியாசே சதா நுஸ்மரணீய வினவட்ட கிசிம செகையக்னே ஆண்டுக்காரிக்கின ஹங்கீம் கவதாக்க தித்துமகி சித்தே திப்பின நிசாமாய் சாமானிய ஜனதாவ பஸ்னர பலாத்தி ஆண்டுக்காரத்துமா ஹமு வேண்டாம கதாக்கரன்னே கரு ஆண்டுக்காரத்துமா கீழனவே ஆண்டுக்கார சகோதரே கீழ மாதன்னா தரமே லங்கா இத்தியாசே பிஹுனு எக்கம ஆண்டுக்கார சகோதரே அலவி மௌலான மெத்துமா அலவி மௌலானா அவர்கள் மட்டும்தான் எதிர்க்கட்சிகளாலும் நேசிக்கப்பட்ட ஒரு மாமனிதர். எதுகை முனையோடு அவர் பேசும் பேச்சாற்றல், எல்லோரையும் புன்முறுவல் பூத்த முகத்தோடு அவர் அணுகும் முறை, அதே வேளையில் அவர் ஒரு போராளி, தொழிலாளர் நலனுக்காக தன்னை அர்ப்பணித்து வாழ்ந்தவர், எத்தனையோ வலிகளை சுமந்தவர், நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு ஒரு முன் உதாரணத்தை காட்டிவிட்டு அவர் போயிருக்கின்றார். அன்னாரின் மறுமை வாழ்வு நட்பேறுடையதாக அமைய வேண்டுமென்று நம் எல்லோருக்கும் பொதுவான ஏக இறைவனை இருகரம் ஏந்தி பிரார்த்தனை செய்கின்றேன். ஆமீன். அவருடைய அரசியல் வாழ்வில் தான் சார்ந்திருந்த கட்சியிலிருந்து தடம் புரளாமல் கடைசி வரையும் கொள்கை உறுதியோடு இருந்தொருவராகவும் தலைமைத்துவ விசுவாசத்தை முழுமையாக வெளிக்காட்டிய ஒரு அரும்பெரும் தலைவராகவும் அவரை நாங்கள் அடையாளம் காண்கிறோம். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுடைய ஸ்தாபக தலைவர் எம்.எச்.எம். அஷ்ரஃபுடைய மிக நெருங்கிய நண்பராக மாத்திரமல்ல, அவருடைய அந்திம காலங்களிலே தன்னுடைய தகப்பன் என்று இவரை என்னுடைய மறைந்த தலைவர் வர்ணிக்கிற அளவிற்கு அவர் மீது ஒரு வாஞ்சையோடு வாழ்ந்த காலம் இருந்தது. சிறுதாவுக்கு மித்திரிக் மகிழ விசேஷம் கல்யாண மித்திரிக் எத்துமா அபி ஜாத்தியிட செய்வக்கன அத்திர அணி ஜாத்திய ஹிரியார நத்துவ தமகியே ஜீபாத்துவனா இந்த மேவானி புத்தகளை நத்துவிடாமல் விசால பாடுவார் யாய் மமாய் தவாய் முஸ்லிம் நாயகை வச்சுட்டு இட்டி யாக யாதாங் மம திருவிழா இன்னும் நாங்கள் சரித்திரத்திலே இன்னொரு தலைவருக்கு காணாத அத்தனை கூட்டம் ஜமாத்தார்கள் இங்கே வந்திருந்தார்கள். அவர் வாழ்நாள் முழுதும் செய்த நன்மைகளின் ஒரு விதியாகத்தான் அந்த கூட்டம் இங்கே வந்தது. அல்ஹாஜ் அலவி மௌலானா ஹஸ் பீன் அ கிரேட் லீடர் த கண்ட்ரி ஹி வாஸ் அ ட்ரேட் யூனியன் லீடர் ஹூ புட் கண்ட்ரி பிஃபோர் செல்ஃப் ஹிஸ் டிமைஸ் இஸ் அ கிரேட் லாஸ் டு த கண்ட்ரி அண்ட் ஹிஸ் டிமைஸ் ஹஸ் கிரியேட்டட் அ வேக்யூம் வித் ரிகார்ட் டு சாலிடாரிட்டி எக்ஸ்பெக்ட் ஃபார் த ட்ரேட் யூனியன் மூவ்மெண்ட் அண்ட் இன் அடிஷன் டு வாட் ஹி ஹஸ் கண்ட்ரிபியூட்டட் இமென்ஸ்லி டுவர்ட்ஸ் த கண்ட்ரி அட் லார்ஜ். ஆரம்ப காலத்தில் இருந்து இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனைக்காக வேண்டி வீதியில் இறங்கி போராடின ஒரு தலைவர். அவருடைய இந்த மரணம் சமூகத்தை பொறுத்த வகையிலே எங்களுக்கு ஒரு பாதிப்பு இருக்கிறது. ஆனாலும் அவர்களுடைய அந்த அரசியல் வரலாறுலே படிக்கக்கூடிய நிறைய விஷயம் அரசியல்வாதிகளுக்கு இருக்கிறது. எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் எல்லா மக்களோடும் மிகவும் அன்பாக பண்பாகவும் சகல இன மக்களும் இந்த நாட்டிலே வாழுகின்ற சகல இன மக்களும் அவரோடு அந்யோன்யமாக இருந்திருக்கின்றார். ஸ்ரீலங்காவே முஸ்லிம் ஜாத்திய வெனுவின் பமனக் நம்மை சமஸ்த ஸ்ரீலாங்கிகன் வெனுவென்ம இத்தாம் ஹொந்த வீதி சட்டன்
කරුවෙක් කියලා කියන්න ඕනේ. ඒ වීදි සටන් හරහා එතුමා මුස්ලිම් සමාජයට පමණක් නෙමෙයි ශ්‍රී ලාංකීය සමාජයට විශාල ජයග්‍රහණ ගණනාවක් ලබා දුන්නු පුද්ගලයෙක්. උங்களுக்கு தெரியும் இப்போதெல்லாம் గవర్னர் ஆளுநர் என்றால் எல்லோரும் விமர்சிப்பார்கள். ஆனால் எதிர்க்கட்சிக்காரர்களே புகழக்கூடிய ஒரு ஆளுநராக அவர் இருந்தார். அந்த அளவுக்கு எல்லோருடனும் அன்புடனும் பண்புடனும் அவர் இருந்தார். சிங்கள மக்களுக்கு மத்தியில் மிகவும் பிரபலமானவர். அவருக்கு கட்சி பேதம் இல்லை. இன்று நாட்டில் இருக்கும் சூழ்நிலையில் உண்மையிலேயே எங்களுக்கு ஒரு பாரிய பேரிழப்பாகும் மர்ஹூம் அலவி மௌலானா அவர்கள். ஒரு கொள்கையின் அடிப்படையில் நிலைத்திருந்து ஒரு தேசிய அரசியலை முன்னெடுத்த மகான்களில் ஒருவராகத்தான் நாங்கள் சையீத் அலவி மௌலானா அவர்களை காண்கின்றோம்.